பிக்கு ஒருவரை சுட்டுக்கொண்ட சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் கார் ஒன்று கடவலை கொடல்ல பிரதேசத்தின் காட்டுப்பகுதியில் வைத்து இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கார் முழுவதுமாக தீக்கிரையாகி காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற காரின் இலக்கமான CAO 5345 என்ற இலக்கத்தை கொண்டு வெள்ளை நிற மோட்டார் வாகனம் ஒன்று வனாந்துறை எலிவில பிரதேசத்தில் உள்ள வாகன திருத்துமிடம் ஒன்றில் இருந்து கண்டுபிடித்துள்ளனர். நேற்று பிற்பகல் கம்பகா மல்வத்து கரிப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள விகாரை வளாகத்திற்குள் மோட்டார் வாகனம் ஒன்றில் நுழைந்த 4 சந்தேக நபர்கள் அங்கிருந்த தேரர்களிடம் இங்கு ஜாதகம் பார்க்கும் தேரர் யார் என வினவியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் என்று கூறி துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக விகாரையின் தேரர் ஒருவர் தெரிவித்தார். துப்பாக்கி குண்டுகள் அவரது இடது கை மற்றும் மார்பில் தாக்கியதுடன் காயமடைந்த தேரர் உடனடியாக கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. வடக்கத்திற்குரிய கலம்போவெல தர்மரத்தர தேரர் என்ற 44 வயதுடைய தேரரை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் என்பது